தாய் தமிழ் உறவுகளை, கண்ணியத்திற்குரிய அனைத்து ஜமாத்து நிர்வாக பெருமக்களை, இஸ்லாமிய அமைப்புகளை, அதுபோல் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை, நாங்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு தாழ்மையான கோரிக்கைகளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன், வலியுறுத்துகிறேன். தமிழர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் எம்எஸ் அப்துல் பாக்கி மனவேதனையோடு இந்த கோரிக்கைகளை வைக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தில் வலிக்கக்கூடிய வழிகள், வேதனைகள், இந்த ரம்ஜான் ஆரம்பித்து மாத நிறைவில் இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு 28வது நோன்பாக இருக்கின்றன. தேதி 30/4/2022 அன்று இன்னும் 2 நாட்கள் அந்த விரதம் முடிந்து, நோன்புகள் முடிந்து ரம்ஜான் கொண்டாட இருக்கின்றோம். அந்த சூழலில் சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய எனது அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய வாழ்க்கைகள், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய பிள்ளைவர்கள் எல்லாம் வெளியே இருந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி, அந்த வீடு ஒரு ரமலான் வந்து முடிந்து ஒரு ரம்ஜான் கொண்டாடக்கூடிய வீடாக இருக்காது, மாறாக அது ஏதோ பறி கொடுத்தது போல ஒவ்வொரு வருடங்களும் அவர்கள் இந்த ரம்ஜானையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அமைப்புகளை, இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் எம்எஸ் அப்துல் பாக்கி நினைக்கிற நானும் என்ன செஞ்சேன், பிரச்சாரங்கள்லாம் பண்ண ராமேஸ்வரத்தில் போய் காதர் பாஷா முத்துராமலிங்க அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், பிரச்சாரங்கள் பண்ண மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு கடுமையான பிரச்சாரங்கள் இந்த ராமேஸ்வர ரோட்டில் என்ன செஞ்சோம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டை கேட்டோம், இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்வாங்க, தமிழ் உறவுகளுக்கு ஒரு நல்லது நடக்கும் இருக்கக்கூடிய இந்த வேலைகளில் அப்போ நம்ம என்ன செஞ்சில்ல, தமிழர் தேசிய முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்காத இந்த நேரம் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டை கேட்டோம், ஒரு சமூக ஆர்வலராக போய் ஓட்டை கேட்டோம். பல சிந்தனைகள் இருந்துச்சு, அவங்க இவங்க வந்தாங்கன்னு சொன்னால் ஆதிய திராவிடர் மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டோர், சிறுபான்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மக்களை மீட்டெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இனத்தோடு போராடணும், அதுமாதிரி சிறைவாசிகளை என்ன செய்யும் விடுதலை செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே சொல்லிட்டு நம்மளும் கடுமையான முறையில் உழைச்சோம். அதுபோல் காதல் பாஷா முத்துராமலிங்க அவர்கள் என்ன செஞ்சாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றாங்க, வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நேரத்தில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அனைத்து ஜமாத்து நிர்வாகமும் என்ன செஞ்சாங்க, கூட்டம் போட்டாங்க. பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மெல்லாம் ஓட்டு போடணும், அவர்களை தான் தூக்கி நிறுத்தணும், அவர் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள்லாம் என்று எல்லாருமே என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிறைவாசிகளை ஒன்றுமே விடுதலை செய்யலை, ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்கின்றது. அவ்வளவு ஜமாத்து நிர்வாக பெருமக்களும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளையும் ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட போய் நின்னீங்களே, நீங்கள்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்தமாக கூட்டம் போடுங்க, இதுக்கும் கூட்டம் போடுங்க, ரம்ஜானுக்கு முன்னாடி கூட்டம் போடுங்க, நீங்கள் மட்டும் புது உடைகள் அணிந்து புதிதாக நறுமணங்கள்லாம் உடம்பில் பூசப்பட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், பேரம்பேத்திகள், குடும்பத்தார்கள் மத்தியில் நீங்கள் அந்த கொண்டாடுறீங்களே, அவங்க என்ன செய்வாங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, நன்றாக சிந்திச்சு பாருங்கள். அறிவு சார்ந்த மக்களாக இருங்க. தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் தமிழை தூக்கி பிடிப்பானே கிடையாது, சிலவங்க அந்த மதத்தை வைத்து மார்க்கத்தை வைத்து என்ன செய்ய அரசியல் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அதுபோல் என்ன செய்யுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி நீங்கள் ஓட்டு வாங்கினீங்களோ அதுபோல் எப்படி செய்ய இப்போ என்ன செய்யுங்க, எல்லாருமே கூட்டம் போடுங்க. கூட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின்கிட்ட போய் வலியுறுத்துங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டோமே,
எங்களுடைய அக்கா தங்கச்சி வீட்டுக்காரவங்களாம் சிறைவாசிகளாக இருக்காங்கள, யாருமே எங்களுக்கு முழுதாக அவங்கள முழுசான செய்ய மாட்டேங்கிறீங்க, சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறல, இறந்த போனால் பாடியை மட்டும்தானே கையில் தர்றீங்க, இப்போ ரம்ஜானுடைய காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் முறையிட்டு என்ன செய்யுங்க, விடுதலை செய்ய சொல்லுங்க. அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. நன்றாக விளங்கிக்கிறணும் இஸ்லாமிய பெருமக்கள், நன்றாக விளங்கி என்ன செய்யணும், உள்வாங்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது என்ன சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவல் இவங்க, என்ன பாதுகாவல் இவங்க, இப்போ இப்தா நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்கிறார், இப்தா நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறல, அங்கே போய் தொழுகையில் போய் கலந்துக்கிறார். ஆனால் தமிழக முதல்வர் அமைச்சர் பெருமக்கள், அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை, இவங்கெல்லாம் போய் இந்த இப்தா நிகழ்ச்சியில் போய் என்ன செய்கிறாங்க, கலந்துக்கிறாங்க, கஞ்சி குடிக்கிறாங்க, தொப்பிய மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த தொழுகை இருக்குது பாருங்கள், வழிபாடு, அதிலேயே போய் கலந்துக்கிறார், தொழுகையிலேயே கலந்துக்கிறார். அவருக்கு எந்தளவுக்கு எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள், இவங்களுக்கு எந்தளவுக்கு உயர்வான எண்ணங்கள், போய் என்ன செய்யலாம், கஞ்சியை குடிச்சு போட்டு நாங்கள்லாம் இஸ்லாமியர்கள், ஏன் ரெட்ட வேஷம் போடுறீங்க, ஓட்டுக்காக ஏன் குல்லாவத்துக்கு தலையில் வச்சுக்கிறீங்க, ஏன் போய் கஞ்சி குடிக்கிறீங்க, ஏன் இன்றைக்கி சர்ச்சில் போய் நிற்கிறீங்க, கோயிலில் போய் நிற்கிறீங்க, எல்லாம் ஓட்டுக்காக தானே, மக்களுக்காக யார் போகிறீங்க. இந்த வரக்கூடிய ரம்ஜானில் சிறப்பு தொழுகை இருக்கலை, ரெண்டு ரக்காயத்து இருக்கலை, அதில் அரசியல்வாதி அவ்வளோ வரையும் கூப்பிடுங்க, அமைச்சர் பெருமக்கள் அவ்வளோ வரையும் கூப்பிடுங்க, அந்த இதில் என்ன செய்யுங்க, கலந்துக்க சொல்லுங்கள், சிறப்பு தொழுகையில் கலந்துக்க சொல்லுங்கள், இப்தா நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்க சொல்கிறீங்களா, ஜமாத் நிர்வாக பெருமக்கள் அந்த தொழுகையில் என்ன செய்யுங்க, கலந்துக்கிற சொல்லுங்கள். நீ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் கலந்துக்கிறாரா இல்லையா, தொழுகையில் கலந்துக்கிறாரா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா வீடியோக்கள்லாம், அதுபோல் இந்த அளவு அமைச்சர் பெருமக்கள் தான் கலந்துக்கிற சொல்லுங்கள். ஒத்த பக்கம் சிறுபான்மை மக்கள்னு சொல்லக்கூடிய உங்களை என்ன செய்யணும், சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள்னு எழுவுப்படுத்துகிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லிட்டு எழுவுப்படுத்துகிறாங்க, ஒடுக்கப்பட்டவர்னு எழுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ் சமூகம் உயர்ந்த சமூகம், ஆதி என ஆதி குடி, ஆதி ஆதி தமிழ் மரபர்கள் நம்மளாம் பெரும் கூட்டம், ஆனால் சிறுமைப்படுத்தி உங்களை வேட்டையாடுறாங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் ஐயா முதலமைச்சர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, இந்த ரம்ஜானுடைய மாதமாக இருக்குது, அவங்களும் சந்தோஷமாக வந்து என்ன செய்யிட்டேன், பசங்களோட உறவினர்களோட சொந்த பந்தங்களோட என்ன செய்யிட்டேன், ரம்ஜானை கொண்டாடட்டுமே. ஏன் தமிழக முதல்வர் அங்கங்கே போய் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் இன்றைக்கி நீங்கள் ஆறுதல் கூறக்கூடிய, நீங்கள் நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய இந்த மக்களை நீங்கள் பார்க்க வேண்டியது தானே, சிறைவாசிகளையும் விடுதலை செய்யலாம்ல, சரி சிறையில் இருக்காங்களே அவங்க குடும்பத்தினர்களுக்காச்சும் என்னமா நலத்திட்ட உதவிகள் செய்கிறீங்களா, அதுவும் கிடையாது, ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இஸ்லாமிய அமைப்பு இருக்கீங்களா, நீங்களாவது என்னமா உதவிகள் செய்கிறீங்களா, அதுவும் கிடையாது. அப்போ என்ன நீங்களாம் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர்கள், அண்ணன் சீமான் தான் சொன்னார், சிறுபான்மைன்னு சொன்னால் சிறப்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானன் செய்கிறாரு, ஒரு இதில் கூட என்ன செய்கிறாரு, ஒரு நிகழ்ச்சிகளோடு பேசுகிறாரு. அந்த மாதிரி உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கணும், அதை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் ஜமாத்து, அவ்வளோ ஜமாத்து கூட்டம் போட சொன்னீங்கல்ல, திராவிட முன்னேற்றங்களை ஓட்டு போட சொன்னீங்கல்ல, அவ்வளோ ஜமாத்து ஒன்றா போங்க, நாங்கள் பிறனா கொண்டாடுறோம், ரம்ஜான் கொண்டாடுறோம், சிறைவாசிகளை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க, 25 வருஷத்துக்கு மேலாக இருக்காங்க, அவங்களும் குடும்பத்தோடு வந்து நாங்கள் என்ன செய்யட்டேன், ரம்ஜான் கொண்டாடு சொல்லட்டுமே, சொல்லுங்களேன் ஜமாத் நிர்வாக பெருமக்களை. மற்றவர்கள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் மற்றவர்கள் கொடுக்கணும். நான் வணக்க வழிபாடுகள் செய்கிறேன், நான் தொழுகிறேன், வணங்குறேன், நோம்பு பிடிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு நன்மை கிடைச்சிருமா, கிடைக்காது. உன் பக்கத்து இருக்கிறான் சாப்பிடாமல் இருக்கிறான், தூங்காமல் இருக்கிறான், அவன் பசியும் பட்டினியுமா கிடக்கிறான், பல பிரச்சனை அதெல்லாம் ஒத்துப்பாக்க, நீ எப்படி சரியாக இருக்க முடியும், நீ எப்படி வணக்க வழிபாடுகள் செஞ்சால் உனக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கும், நன்றாக விளங்கிக்கிறங்க. இந்த சிறைவாசிகள் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க, நன்றாக விளங்கி என்ன செய்யுங்க, விடு தமிழக அரசு உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செய்யுங்க, ஜமாத் நிர்வாக பெருமக்கள்லாம் வலியுறுத்துங்க. நன்றி. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே, ரொம்ப ஆதங்கமாக வேதனையோடு என்ன செய்கிறேன், தமிழ் சமூகத்தை நினைத்து நம்ம என்ன செய்கிறோம், தமிழக தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், தமிழக அரசுக்கு நம்ம சார்பாக வலியுறுத்துகிறோம். நன்றி.